உன்னால் முடியும் போடா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பாஜக அவர்கள் கட்சியை உயர்த்தி பேசுவதால் அதிமுகவை விமர்சித்து பேசுவதாக எடுத்துக் கொள்ள முடியாது. மன்னார்குடி அருகே அமைச்சர் காமராஜ் பேட்டி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ளிக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் சார் பதிவாளர் அலுவலக புதிய கட்டிடம் கட்டும் பணிகளை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு மேற்கொண்டார். உள்ளிக்கோட்டை கிராமத்தில் சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் 1,73,000 மதிப்பில் கட்டப்பட்டு வருகிறது. அதேபோல் உள்ளிக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் நபார்டு வங்கி நிதி உதவியுடன் 2,69,00,000 மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இதனை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்து அமைச்சர் காமராஜ் ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறுகையில், அனைவரிடத்திலும் ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களினால் கொரோனா தொற்று இன்றைக்கு மிக பெரிய அளவில் இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது என்பதனை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு விரைவில் கொரோனா தொற்று என்பது தமிழகத்தை விட்டு அகன்றுவிடும் என்கிற சூழ்நிலையில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் தலைமையில் வெகு சிறப்பாக அதிகாரிகள், அலுவலர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்க ரீசார்ஜ் தொடர்ந்து செயல்படக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்து அதுக்கு கட்டிடத்தையும் கட்டி கொடுக்கக்கூடிய வேலையும் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இங்கே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பள்ளிக்கூடம், இந்த பகுதி மக்கள் சாதாரண மக்கள் படிக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கிறது. அந்த மேல்நிலைப்பள்ளிக்கு 2,69,19,000 மதிப்பீட்டில் கட்டிடம் கொடுக்கப்பட்டு இந்த கட்டிடம் வந்து அதனை நாம் இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையான ஆட்சி உறுதியாக நின்று எதிர்கொள்ளக்கூடிய நிலையிலே தான் வடகிழக்கு பருவங்களையும் எதிர்கொள்ளும். அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் அத்தனையும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது தாழ்வான பகுதிகளெல்லாம் கண்டறியப்பட்டு தாழ்வான பகுதிகளில் தேவையானவற்றை தாழ்வான பகுதிகளில் தேவையான என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதை எப்படி விமர்சனம் எடுக்க முடியும்? அவங்களோட கட்சியை வந்து உயர்த்தி பேசுனா அதை எப்படி எங்களை வந்து விமர்சனம்னு எப்படி எடுக்க முடியும்? அப்படிலாம் எடுக்க முடியாது. நாங்கள் எங்களை பொறுத்தவரை எங்கள் இயக்கம் என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அதனால் வந்து எங்களுக்கு எங்கள் இயக்கம் மிகப்பெரிய இயக்கம். எங்களுக்கு எல்லாமே எங்கள் இயக்கம் தான்.